புடிச்சத சாப்பிட்டுக்கிட்டே இனி டயட்ல இருக்கலாம். ஆரோக்கியம் பிளஸ் ருசி, அதுதான் நேட்டு ஸ்பெஷல் டாட் காம். ஸோ எனக்கு என்ன ட்ராவல் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போதோ அதன் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதில் வந்து இந்த கதை சூஸ் பண்ணி தான் பண்ணேன். அப்படி ஃப்ரேமில் பார்த்தா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அந்த எமோஷனை விட்டுருவீங்க. அந்த எமோஷனை விட்டுட்டு யோகி பாபு சாரை கவனிக்க ஆரம்பிப்பீங்க, அவர் எதுவும் பேச மாட்டேன் இப்படி தோணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அது, வேண்டாம் அந்த சீன்ஸ்லலாம். ஸோ அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கு செட்டுக்கு. யோகி பாபு இன்னைக்கு ஸ்பாட்டில் இருக்காருன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்க, இந்த ட்ரெய்லர் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் வந்துட்டு அந்த மாதிரி சாயலில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட் தெலுங்கு படம் எப்போவாவது பிளான் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, நமக்கு நம்ம ஊர். ஸோ இந்த படம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர காரணம் என்னென்னா, அந்த ரவுடிங்களோட எப்போவுமே அந்த அந்த ஃப்ரேமில் அவங்க இருக்கிறதுனால அப்படி தோணும்னு நினைக்கிறேன். பட் அது எமோஷனாக அந்த கதைக்குள்ளே போனோம்னா அந்த 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 இது வராது. பட் ஹலோ சினிமா வீடன் வியூவர்ஸ், நான் ஷர்ணிதா, என்னோட இருக்கிறது டிரெக்டர் பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ ரெமோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சிருப்பீங்க, இவங்களை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஹவு டிட் சுல்தான் ஹேப்பன்? சுல்தான் அதான் ரெமோவுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னு போது சின்ன லைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அது இந்த மகாபாரதோட அந்த கௌரவர்கள்ன்ற அந்த அந்த லைனு. ஸோ அது அப்படி டெவலப் பண்ணி அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பட்டுச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் சுல்தான் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ கார்த்தி சார் பண்ண போகிறாரு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் எப்படி பில்டப் ஆகி அண்ட் நவ் இது ஹேப்பன்? 2017 பிகினிங்கில் நினைக்கிறேன் கதையை வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ கார்த்தி சாருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஸோ சாரை போய் அப்புறம் மீட் பண்ணேன். ஸோ அவர் எங்கேயோ வெளியே கிளம்புற இதில் இருந்தார். ஸோ 10 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு ஸோ கேட்டார், ஸோ ஜஸ்ட் இது பண்ணுங்க நான் இது பண்ணிக்கலாம் கேட்குறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஸோ அவருக்கு சொன்ன ஆக்சுவலாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்று முடிச்சோடனே அவர் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கியா லைனு அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபுல்லாக நான் கேட்குறேன், போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் அதுக்கப்புறம் நான் கிளம்புனேன். கிளம்பும்போது பார்த்தா இம்மிடியேட்டாக ஒரு அடுத்த 5வது நிமிஷத்தில் எனக்கு கூப்பிட்டார். கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணலாம், நீங்கள் எஸ்ஆர் பிரபு சாரை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படி தான் சார் சொல்லி தான் டிமேஸ் போய் மீட் பண்ணி எஸ்ஆர் பிரபு சாரும் பிரகாஷ் சார்கிட்டையும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி படமாச்சு. ஸோ கார்த்தி சார் வந்து நரேஷன் அப்போ ரியாக்டே பண்ணவே கூடாது அப்படின்னு இருந்தாராம். ஸோ அவரை மறக்கி பிடிச்சி ஏதோ ரியாக்ட் பண்ண வச்சிருக்கீங்க. ஸோ எந்த விஷயத்துல அவர் வந்துட்டு இல்லை ஆக்சுவலாக அந்த 100 பேர் அவர் நீங்கள் அப்படின்னும் போதே அவருக்கு பயங்கர சர்ப்ரைஸ் வந்தது. இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு அந்த கான்ஃப்ளிக்டே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ அதனால ஆமாம். ஸோ சுல்தான் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு நம்மளோட படங்களுக்கு வந்து வந்ததில்லை, கொஞ்சம் நார்த் இந்தியன் ஃப்ளேவர் இருக்கிற மாதிரியான ஒரு டைட்டில். ஸோ அதை வந்து எப்படி சூஸ் பண்ணீங்க? ஹவு டிட் தட் ஹேப்பன்? அது வந்து என்னென்னா சுல்தான் அப்படின்னா முஸ்லீம்ஸில் சொல்லுவாங்க, சுல்தான்னா ஒரு பேரரசனுக்கான ஒரு 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 பட்டம் மாதிரி சொல்லுவாங்க சுல்தான் அப்படின்றது. ஸோ இதில் வந்து லால் சார் கேரக்டர் வந்து ஒரு முஸ்லீம் மன்சூர்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கார். ஸோ இந்த கதை எழுதும் போதே ஆக்சுவலாக என்னென்னா ஒரு எல்லாரும் இந்த 100 பேருன்றவங்களே ஒரு பெருசு, ஒவ்வொரு உருமும் ஒரு ரவுடிங்களான அந்த இது ஒன்று, ஒரு அவங்களுக்கு விட பெருசாக ஒருத்தனை இது பண்ணுவோம் அந்த பேரே வந்து ஹைலைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி அந்த கதையோட சீனும் வந்து ஒரு அந்த குழந்தை அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த அம்மா இறந்து அந்த குழந்தை பிறக்கும். ஸோ அதோடய அப்பா கூட அந்த குழந்தைய கையில் வாங்க மாட்டார். ஸோ நெப்போலியன் சார், ஸோ லால் சார் அந்த குழந்தைய வாங்கும்போது அவருக்கு அந்த ஒரு மொமெண்ட் வந்து என்னென்னா அந்த பாட்டி கொடுக்கும் அந்த மாதிரி இந்த இவன் இந்த இவனை நீங்கள் வளங்க இவன் உங்களை வளர்ப்பான் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அது வாங்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த அவருக்கு காயம் பட்டிருக்கும், அந்த பிளட்டை வந்து கையில் துடைக்கும். ஸோ அந்த மொமெண்ட் வந்து அவருக்கு அவன் இவன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கூஸ்பம் மொமெண்ட்டில் தான் அவருக்கு ஒரு பேர் வைக்கணும். அந்த ஒரு முஸ்லீமாக ஒருத்தர் வந்து ஒரு பேர் வைக்கணும்னா என்ன மாதிரியான பேர் இருக்கணும்போது அந்த சுல்தான்ன்ற அந்த ஐடியா வந்து தோணுச்சு. ஸோ சுல்தான் அப்படின்றது அப்படி தான். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டதுக்கு அப்புறமே எல்லாருமே ஓகேப்பா அப்படின்ற. ஆமாம் ஆமாம் ஆமாம். நைஸ் சார். ஸோ கார்த்தி சார் படங்களை பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும், அத்தை பாசம் சித்தி பாசம் கடைக்குட்டி சிங்கர் அந்த டைம்ல இருந்து அப்படி தான் இருக்குது. இதில் வந்து ராஷ்மிகா தவிர யாருமே இல்லை. ஸோ அது அந்த விஷயத்த வந்து சொல்லும் போது என்னப்பா அப்படின்னு யோசிச்சார் அவரு. அவர் அப்படி கேட்கல ஆக்சுவலாக, அவருக்கு என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலமில் இருக்குது அப்படின்றது தான். இது வந்து அதான் சொன்ன மாதிரிங்க, நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி எமோஷன்ஸ் பார்த்துருப்போம், ஒரு அக்காவோ தங்கச்சியோ அண்ணன் தம்பி ஒரு சித்தப்பா பெரியப்பா அப்படி பங்காளிங்களோட எமோஷன், இப்படி ஒரு பிளட் ரிலேஷனில்
நம்ம கதைகள் பார்த்துருக்கோம். அந்த ஒரு பிளட் ரிலேஷனை தாண்டி வெளியே இருக்கிற ஆட்கள் கூட பழக்கம் ஏற்பட்டு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற அந்த கதைகள் இருக்கே, அதுதான் இந்த கதை, சுல்தான்ற கதை. ஸோ ஒரு ரவுடிகளை அந்த ஒரு உலகம் வந்து வேறு, அவங்களோட வேர்ல்டு வந்து ரொம்ப வேறு மாதிரி ஒன்று. அந்த உலகத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒரு கல் மாதிரி இருக்க ஒரு உருவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்தக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் அந்த எமோஷன்ஸ் தான் அந்த படம். ஸோ இது வேறு எதுவும் தேவைப்படல. ஸோ அதனால் அந்த காலக்கிய கூட்டம் அப்படின்னு அவர் சதீஷ் சொல்ற மாதிரி அவ்வளவு பேரு அதுல வந்துட்டு பிரஸ் மீட்ல கார்த்திக் சார் சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு காமெடி பண்றாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ அவங்களை வில்லன்ஸா மட்டுமே யூஸ் பண்ணாம அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க இப்போ வரைக்கும் ஆக்சுவலா அவ்வளோ ஜெனியூனா ஆக்சுவலா எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க எல்லாரும் சார், இது மாதிரி எல்லாம் எங்களுக்கு கிடைச்சதே இல்லை சார். ஏன்னா எல்லாமே ஒரு இந்த படத்தில் அவங்க ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸ் இந்த படத்தில் அவங்க. ஸோ அது வந்து நேற்று கூட அவங்கள மீட் பண்ண எல்லா படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நேரில் வந்து மீட் பண்ணவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்குமே ஒரு இடத்துல சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷம். அந்த அரிஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன், அவருமே பாகுபலியில் ஆடிஷன் பண்ணவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, எல்லாருமே பயங்கர பில்டா இருந்தாங்க. இந்த இதெல்லாம் எப்படி எடுத்தீங்க, எங்க கண்டுபிடிச்சீங்க இவங்க எல்லாத்தையுமே, இந்த ஆடிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக ஆடிஷன் ரொம்ப நாள் நடந்துச்சு இந்த இதில், அள்ளிமுத்துன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்தை அதை பார்த்துக்கிட்டாரு. ஸோ நிறைய இடத்துல அந்த மாதிரியான ஆட்களை தேடி பிடிச்சி அதில் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக என்னென்னா த்ரூ அவுட் படம் இருக்கணும், ஸோ எங்கேயும் போயிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி அவங்கள வந்து செலக்ட் பண்ணி டைலாக் பேசுகிறவங்க ரியாக்ட் பண்ண நல்லா தெரிஞ்சவங்க இப்படி தான் கொஞ்சம் செலக்ட் பண்ணுவோம். அது பெரிய ப்ராசஸ் இந்த படத்துக்கு நடந்ததுலேயே, பெரிய ப்ராசஸ் வந்து அவங்கள செலக்ட் பண்ணுறது தான். கார்த்தி சாருக்கே வந்து பாடி கடா ஒருத்தர் இருப்பாரு, பயங்கரமா எவ்வளவு அடி எனக்கு தெரியல, எவ்வளவு அடி சார் அவரு, அவர் 7.3 அவ்வளவு பேர். நார்மலா வந்துட்டு ஒரு ஹீரோக்கு பாடி கார்டா அப்படிங்கும் போது யோசிப்பாங்க ஹீரோஸ் வந்துட்டு எதுக்கு அது வந்து ஹீரோயிசத்தை கம்மி பண்ற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு. ஸோ கார்த்தி சார் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க உங்களுக்கு பாடி கார்டு, அவர் வந்து 7.3 அடிக்கு நிப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அது சிரிச்சாரு. ஆக்சுவலா நல்லா இருக்கே அப்படின்னு சிரிச்சாரு. ஆக்சுவலா என்னன்னா இந்த கதை அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஷார்ட்டா ஒருத்தர் இருப்பாரு, இவர் வந்து பெருசா இருப்பாரு, இந்த கதைக்குள்ள அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும். ஆக்சுவலா ஸ்கிரிப்டில் பண்ணும் இன்னும் நிறைய இது இருந்தது. ஸோ ஒரு ஒரு 2.5 hours பண்ணணும் போது சிலதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி தான் இந்த இந்த கேரக்டர்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் அதில் ஹைலைட் பண்ண முடியும், என்னால் யூஸ் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அண்ட் காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் அண்ட் யோகி பாபா அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு எனக்கு ஒரு ஃபேனாக என்ன தோணுச்சு அப்படின்னா இன்னும் நிறைய இடங்களில் வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன் சார் அவங்க நிறைய இடங்களில் வரல அப்படி? இல்லை இந்த கதை அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படம் கிடையாது இல்லையா, இது ஜென்ரலாக இந்த 100 பேருக்கும் ஹீரோக்குமான ட்ராவல் தான் கதை. அவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி போகிறாரு, அவங்களை எப்படி நடக்க போகுது, இவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுது, இவங்களுக்குள்ளே என்ன எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் அதில் இடத்துல கொண்டு வந்து நான் தேவையில்லாத இடத்துல யோகி பாபா அண்ணனை நிற்க வச்சாலுமே சும்மா நிற்க வச்சிருக்கன்ற ஃப்ரேமில் பார்த்தா நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, அந்த எமோஷனை விட்டுருவீங்க. அந்த எமோஷனை விட்டுட்டு யோகி பாபு சாரை கவனிக்க ஆரம்பிப்பீங்க, அவர் எதுவும் பேச மாட்டேன் இப்படி தோணும் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம், அது வேண்டாம் அந்த சீன்ஸ்லலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் யோகி பாபு சார் பற்றி அவர் சொல்லும்போது அமீர் சார் ஆஃபீஸில் இருந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி சார் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட யோகி பாபு சாரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறது இல்லை ஐ மீன் இன்ட்ராக்ட் பண்ணுறது இதெல்லாம் எப்படி இருக்கும், செட் எப்படி இருக்கும்? ஐயோ பயங்கர ஜாலியான டைப், நம்மளாம் பேசினோம்னா ஒரு வாரத்துக்கு 100 வார்த்தை கவுண்டர் போடுவார் அந்த மாதிரி டைப், காலி பண்ணிடுவார் ஆளுங்களை. ஸோ அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கும் செட்டுக்கு. யோகி பாபன் இன்னைக்கு ஸ்பாட்டில் இருக்காருன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் ஜாலியாக அவர் கூட பேசி ஹார்ட் அடிச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அண்ட் ஹியூமர் சென்ஸ் உள்ள ஆள், நல்ல நல்ல பக்தி உண்டு அவருக்கு. ஸோ அதெல்லாம் ஆமாம் எப்போ மீட் பண்ணாலும் நமக்கு அந்த முருகன் கோயிலேருந்து நான் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கயிறு கொடுப்பாரு. ஸோ விபூதி கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல சென்டிமெண்ட் உண்டு. இல்லை அவருக்கு நல்லா க்ளோஸாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து பழகக்கூடிய ஆட்களுக்கு வந்து அதை செய்வார். ஸோ நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன். ஸோ அவர் வந்து 2 படத்துலையும் போன ரெமோலையும் இருந்தார் இதுலேயும் இருந்தார். ஸோ அதில் அவர் சொல்லிட்டு என்ன சிரிச்சு ஸ்பாட்ல நின்றுட்டு எதையாச்சும் ஒரு கவுண்டர் போட்டுட்டே இருக்காருன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நல்லா ஆக்சுவலா அவருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காம்பினேஷன், யோகி அண்ணனோட காம்பினேஷன்.
ஸோ ரெமோக்கு அப்புறம் வந்துட்டு செஞ்சிட்டாலே செஞ்சிட்டாலே ஒரு ரொமான்டிக் படம் எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தா வா சுல்தான் ஜெய் சுல்தான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம். ஸோ இது வந்து முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்த ஒரு இதுவா, இது ரொமான்டிக் அப்புறம் நான் இப்போதான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லை? அவ்வளோ இல்லை, இது பிளான்ட் எல்லாம் எதுவும் இல்லை. நான் இந்த ஜானரில் பண்ணணும் இப்படின்னும் யோசிக்கவே இல்லை. பட் ரெமோக்கு அப்புறம் பண்ணலான்னும் போது இந்த லைன் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எனக்கே ஆக்சுவலாக ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, ஸோ ஓகே இது ரொம்ப நல்லாயிருக்கும், சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ எனக்கு என்ன ட்ராவல் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போதோ அதன் கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஸோ அதில் வந்து இந்த கதை சூஸ் பண்ணி தான் பண்ணேன். அப்படி முக்கியமாக ராஷ்மிகா அவங்களுக்கு தமிழில் இது முதல் படம். மேபி இந்த படம் பண்ணும்போது அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டாரான்னு எனக்கு தெரியல, பட் இப்போ ஷீ இஸ் எ ஹியூஜ் ஸ்டார். ஸோ அப்போதைக்கும் இப்போதைக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா அவங்க கிட்ட? இல்லைங்க, அது மாதிரி எல்லாம் பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா 2016 இந்த கன்னட படத்தில் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருந்தது, கிரிக் பார்ட்டின்னு, அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ ஃபைனலாக நான் படம் பண்ணும்போது பார்த்தா அவங்களையே கேஸ்ட் பண்ண வேண்டியது அச்சிவா. ஸோ ஏன்னா அந்த டைமில் அவங்க தெலுங்குல ரொம்ப பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் வந்து பழகிறதுல வந்து அவங்க அந்த ஸ்டார்ன்ற அந்த இதுவெல்லாம் வந்து காட்டுக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு விளையாட்டு பொண்ணாக தான் நடந்துப்போம் ஸ்பாட்லெல்லாம், எல்லாருக்கூடையும் பேசுறது, அரட்டை அடிக்கிது, பழகிறது, அந்த மாதிரியான டைப். பட் அதே போல் ப்ரொஃபஷனலாக வந்தோம்னா ரொம்ப சின்சியர் பொண்ணு நமக்கு. ஏன்னா தமிழ் லாங்குவேஜில் கொஞ்சம் இப்போ தான் புதுசுன்றதுனால நம்ம டைலாக்ஸ் வந்து முன்னாடியே ஸ்கிரிப்ட் கொடுத்து அதை வந்து எப்படி மாடுலேஷனில் பேசணும்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணி பேசக்கூடிய அந்தளவுக்கு சின்சியர் எஃபர்ட் போடக்கூடிய ஒரு பொண்ணு. நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன் ஸ்க்ரீன், எனக்கு ஷார்ட் இல்லைனாலும் பின்னாடி இருந்து டிஸ்டர்ப் பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க காட்டி. அப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்ற சீரியஸாக பேசும்போது சும்மா பின்னாடி வந்து இப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியாக ஏதாச்சும் ஃபன் லூட்டி அடிக்கிறது தானே. ஸோ மற்றவங்கள எப்போது சும்மா இருமா, ஏமா இப்படி பண்ணுறாங்க அப்படிதான். அது வந்து முன்னாடி கேமரா சைட்டில் வந்து நின்றுட்டு எதையாச்சும் வந்து பண்ணுவாங்க, அவருக்கு வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணுறது. ஸோ அவங்க டென்ஷன் ஆகிருக்கு எனக்கு அவருக்கு இருக்கும், பட் அவரை தான் கேட்கணும். அதை கிராமத்துக்கு அதே தான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப வெயிட் பண்ணி சூஸ் பண்ணி பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு ஐயோ அப்போ என்னால் முடியல, ரொம்ப வெயில் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கதறினாங்களா, அழுதாங்களா? இல்லை என்னன்னா நம்ம ஊர் வெயில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. ஸோ அதுவுமே நாங்கள் போன சம்மர்னு நினைக்கிறேன், 2019 சம்மர் அந்த டைமில் வேறு இது பண்ணோமா. ஸோ ரொம்ப வெயில் அவங்களால தாக்க பிடிக்க முடியல, ஐயோ எவ்வளோ வெயிலாக இருக்குது. ஏன்னா அவங்க பெங்களூரில் இருந்ததுனால ஒருவேளை நம்ம ஊர் ரொம்ப இந்த வெயில் சம்மருக்கு ரொம்ப இதுவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுவுமே அந்த வெயிலில் போட்டு அவங்கள டிராக்டர் ஓட்டு விட்டு மாடுகளை பிடிக்க வச்சு தண்ணியில் இது பண்ணி கொஞ்சம் அந்த ஊர் பொண்ணாக காட்டணுன்றதில் கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால கொஞ்சம் அந்த இது விஷயத்துக்கு கொஞ்சம் இது பண்ணால். பட் ரொம்ப சின்சியர், வேலையில் ரொம்ப அதெல்லாம் இது இல்லாமல் அதெல்லாம் சொல்ல போனால் அந்த இன்ட்ரோ சீனெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக அப்போது ஏதோ ஒரு பயங்கர வைரல் ஃபீவர் வந்துட்டு இருந்தது. எங்கிட்டலாம் சொல்லவே இல்லை, டல்லாக இருக்குது டல்லாக இருக்குது டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைக்கி வர டே நைட் வர ஷூட் பண்ணுறோம். அப்புறமா தான் எங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஃபீவர்னு சொல்லி. அந்தளவுக்கு வந்து அதை கூட சொல்லாமல் நாங்கள் அனுப்பிச்சி விட்டோம், அழுக டைமாக நீ ஹாஸ்பிட்டலுக்கு போமா, நீ போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை சொல்லாமல் பண்ணிக்கிற ஒரு டைப் தான். ஸோ நேஷ்னல் க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கியூட்னஸ் அது இதுன்னு ஈவன் ப்ரெஸ் மீட்டில் கூட நிறைய சேட்டைகள் பண்ணிட்டே இருந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது எப்படி சார் இது ஆல் டைம் லைக் 24/7 அப்படியே இருக்குது? அவங்க நேச்சர் அந்த மாதிரி, அவங்களோட நேச்சர் அது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெக்லி டைப்பு. ஸோ என்ன சொல்கிறதுன்னா சில பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அது நமக்கு வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியெல்லாம் யோசிக்க தோணும், பட் வந்து அவங்க குணமாகவே அப்படி தான் ரொம்ப தங்கமா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கிற ஒரு கேரக்டர், விளையாட்டு பொண்ணு. சோ கமிங் பேக் டு தி மியூசிக், சோ விவேக் மெர்வின் அவங்க வந்துட்டு பண்ணிருக்காங்க அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சார் பண்ணிருக்காங்க. இது இந்த காம்பினேஷன் இவங்க இதுதான் பண்ணோம் அப்படின்றத வந்துட்டு ஹவு டிட் திஸ் கம் அப்? ஆமாம், ஆக்சுவலாக என்னென்னா விவேக் மெர்வின் வந்து நல்ல சாங்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க சைட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் தெலுங்கு அண்டு தமிழ்னு வரும்போது ஆஃப்டர் கொரோனா திடீர்னு வந்து இந்த மாதிரி ரிலீஸ் டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் நடுவில் அந்த இதில் வந்து மொத்த வேலையும் ஸ்டாப் ஆயிடுச்சு கொரோனாவோட ஆரம்பிக்கிறது. ஸோ திடீர்னு அது இல்லை நம்ம ஜான் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் இருந்தது. ஸோ திடீர்னு பண்ணலாம் அப்படின்னும்போது தெலுங்கோட சாங்ஸ் தமிழோட சாங்ஸ் எல்லாமே ஒரே இதில் நின்று போச்சு. ஸோ அதை வந்து அவங்களுக்கு அதுவே அந்த ரெக்கார்டிங் அந்த இதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுன்ற வரும்போது. சரி யார் போகலான்னு ஒரு ஆப்ஷனாக அவங்ககிட்ட இது பண்ணிவிட்டு ஸோ ஆறாறு டைம் இல்லை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்தோம். ஸோ பட் அதுவும் தள்ளிடுச்சு, பட் யுவன் சார்கிட்ட போய் தான் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அவர் வந்து வேறு மாதிரி சூப்பராக எலிவேட் பண்ணிட்டார்.
அண்ட் சிம்மு சார் வந்து கார்த்தி சார் படத்துல பாடுறாங்கன்னு எங்களுக்கெல்லாம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு புரியல, நிஜமாவா அப்படின்னு தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாட்டும் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இந்த விஷயம் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல, இது எதனால எப்படி அமைஞ்சது? ஸோ அந்த பாட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினச்சோம். ஸோ அந்த லவ் சாங் வந்து ஸ்பெஷலாக இருக்கும், யார் பாட வைக்கலாம் அப்படின்னும் போது எங்கள் எல்லாருக்குமே அந்த சார் சிம்பு ட்ரை பண்ணுவோம் சார். ஏன்னா இந்த டைப் ஆஃப் பாட்டு அவர் பாடலை, ஸோ ரொம்ப மெலோடி டைப் வந்து பாடலை, அவர் ஜானரே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். பட் அவர் சிம்பு சார் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, அவர் மல்டி பர்சனாலிட்டி மாதிரி தான். ஸோ எல்லா துறையிலும் கலந்தடிக்கிறாரு. ஸோ அவர் அமேசிங்காக அவர் இது பண்ணி கொடுத்துட்டார். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆக்டிங் தவிர்த்து பாடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார். காட் சார் படம் இது மாதிரி ஒரு பாட்டுன்னு ஒன்று ரொம்ப எனர்ஜியாக இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் பாடுறேன்ட்டு வந்து பாடி கொடுத்தார். அட் த எண்ட் ஆஃப் தி ஃபிலிம் எல்லாமே முடிச்சுட்டு ஆர்ஆர்லாம் முடிச்சுட்டு படம் பார்த்துட்டு கார்த்தி சார் உங்ககிட்ட வந்து என்ன சொன்னார்? ரொம்ப நாள் ஆச்சு நான் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணி, சிறுத்தைக்கு அப்புறம் இது ஒரு கரெக்டாக அந்த மீட்டரில் ஒரு கமர்ஷியலாக ஒரு படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்தாரு அவர். ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படமாக அவுட்புட்டாக. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு படம் வந்துட்டு அந்த மாதிரி சாயலில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெயிட் தெலுங்கு படம் எப்போவாவது பிளான் பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, நான் நமக்கு நம்ம ஊர். ஸோ இந்த படம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வர காரணம் என்னென்னா அந்த ரவுடிங்களோட எப்போவுமே அந்த ஃப்ரேமில் அவங்க இருக்கிறதுனால அப்படி தோணும்னு நினைக்கிறேன். பட் அது எமோஷனாக அந்த கதைக்குள்ளே போனோம்னா அந்த 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 இது வராது. பட் ஸோ எது வந்தாலும் நமக்கு அந்த அதுவும் கிரெடிட் தான். ஸோ தெலுங்குலேயும் பெரிய பெரிய இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய படங்கள் பண்ணுறாங்க, அந்த மீட்டரும் நமக்கு வருதுன்னும் போது சந்தோஷப்படுத்துகிறார். நைஸ். அண்ட் படத்துக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு, நாங்களாம் வந்து எலெக்ஷன்ஸ் வருது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு டைலமால தான் இருந்தோம். பட் அதெல்லாம் இல்லை, நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ என்ன டிஸ்கஷன்ஸ் போச்சு உங்களுக்குள்ளேயும்? இல்லை நிறைய, ஆக்சுவலாக பிரபு சாரும் சொன்னார், எனக்குமே நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் வந்து அட்வைஸ் எல்லாம் வந்தது மாதிரி இந்த டைமில் யாருமே தியேட்டருக்கு வரமாட்டேன்றாங்க, எலெக்ஷன் வர வருது, எல்லாரோடைய எண்ணமும் எலெக்ஷன் மேலே இருக்கும், சினிமாவோட இது தோணாது, வேண்டாம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பிரபு சார் ரொம்ப பிலீவ் பண்ணார் அண்ட் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். அண்ட் அதே போல் கார்த்தி சாரும் மக்களுக்கு பிடிச்சா வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, இது என்ன இதுவாக இருந்தாலும் சரி சினிமாவை அவங்க லவ் பண்ணுறாங்க, சினிமா இப்போ பிடிக்கும் அவங்களுக்கு, பிடிச்சிருந்தனா வந்து பார்க்க போகிறாங்க, நம்ம தைரியமாக ரிலீஸ் பண்ணோம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் நேற்று அப்படியே அந்த இது வந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதே போல் ஃபுல் க்ரௌடோட நேற்று வந்து ஃபுல்லாக ஒரு பேக்டு இதுவாக போச்சு. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக எல்லோரும் நாங்கள் எல்லாருமே ஹாப்பி. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஓடிடிக்கு எடுக்கிற சீரீஸ் அந்த மாதிரியும் ஆந்தாலஜிஸ் நிறைய வருது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குங்களா? இல்லை கண்டிப்பாக நம்ம ஃபைனலி மக்களுக்கு போய் நம்ம ஒரு க்ரியேட்டராக வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் தான். ஸோ ஃபைனலாக ஒரு இப்போ ஏதோ ஒரு சமைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து யாரோ ஒருத்தர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணுன்றதுல தானே ஒரு வீட்டில் சமைக்கிறனும் சரி. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து அது நம்மளுடைய நம்ம க்ரியேட் பண்ணது வந்து நாலு பேர் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அது எந்த பிளாட்ஃபார்மும் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு காலகட்டம் ட்ராமாவிலேருந்து அப்படியே சினிமா வந்து சினிமாவிலேருந்து இப்போ டிவிலேருந்து இன்னொரு ஓப்பன் வந்து ஓடிடி அண்ட் எல்லாமே நல்லா இருக்கணும், எல்லா துறையும் நல்லா இருக்கும், சினிமாவும் நல்லா இருக்கும். சினிமா ரொம்ப பல குடும்பங்களுக்கு வந்து சோறு போட்டுட்ருக்கு. ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஓடிடின்றது இன்னொரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தானே. அடுத்த ஜென்ரேஷனில் இன்றைக்கி ஃபோனுன்றது வந்து கைக்குள்ளே வந்துருச்சு. ஸோ ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ஏன்னா நம்ம இன்றைக்கி ஃபோனில் தான் இன்னொரு தேர்ட் ஹேண்ட் மாதிரி இருக்குது அந்த ஃபோனுன்றது. ஸோ அதுக்குள்ளே சினிமா வந்திருக்குன்றதும் நல்ல விஷயம் தானே. ஸோ கோவிட் வேற வந்துருச்சு அண்ட் சினிமா சொல்லவே வேண்டாம், நிறைய துறைகள் வந்து சிரமப்பட்ட மாதிரி நம்ம துறையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. பட் அந்த டைமில் இப்போ ஓடிடி அப்படின்னு வரும்போது தியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் பாதிப்பாக இருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான பல டிஸ்கஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன? இல்லைங்க, தியேட்டருன்றது என்றைக்குமே வந்து தியேட்டரை வந்து அது ஸ்பெஷல் பிளேஸாக தான் பார்ப்போம். நம்ம என்ன டிவி ஃபோன் இதுன்னு வந்தாலுமே அந்த தியேட்டருக்குள்ளே போய் அவ்வளோ பேரோட உட்காந்து ஒரு படம் பார்க்குறன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே தான் கிடைக்கும். அதுக்குன்னு அந்த வேல்யூ வந்து என்றைக்குமே போகாது. அது நம்ம கோவிலுக்கு போகிறோம்னா வீட்டில் யாரோ சொல்லி கேள்விப்பட்ட அந்த ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் சாமி வச்சுருந்தாலும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சினிமா தியேட்டருக்கு போய் பார்க்குறதுன்றது தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார், ஏன் கோவிலுக்கு போகிறோம்,
அப்படின்னா அது அங்கே போகிற இது வந்து அதனுடைய அந்த வைப்ரேஷனே வேறு, கோவிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுன்றது அந்த மாதிரி சினிமா தேட்டருன்ற வைப்ரேஷன் வேறு. அந்த சினிமா தேட்டருக்குள்ளே உட்காந்து அந்த சவுண்டோட ஒரு அந்த கூட்டத்தோட அந்த சிரிவு சத்தம் கைத்தட்டலோ இதுக்கு நடுவில் உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் சரி, ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு உட்காந்து படம் பார்க்குறதும் வந்து தனி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சினிமா என்றைக்குமே இட்ஸ் நாட் கோயிங், ஆமாம் அது நம்மக்கிட்ட வந்து போகாது அது என்றைக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு நிறைய சோஷியல் மீடியாவில் மீன் கல்ச்சர், ட்ரோலிங், ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னா ஒரு மீம் போட்டே ஃபுல்லாக அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், படம் வந்த நாள்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மீம் கல்ச்சர் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அதுக்கு இன்னொரு புது விதமாக நான் நினைக்கிறேன்னா அது ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்குது நம்ம பார்க்கறதுக்கு. ஸோ இன்னும் வார்த்தைகளில் வர்றதை விட மீம்ஸில் போடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வார்த்தைகள் கூட ஹர்ட் பண்ணோம், மீம்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப அதுக்கெல்லாம் ரொம்ப க்ரியேட்டிவ் வேணும். அந்த மீம்ஸ் எல்லாம் போடுறவங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ராடினரி க்ரியேட்டிவிட்டி ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இது பண்ணுறோம். நல்லா இருக்கு நல்லா இருந்தாலே அதை நம்ம கமெண்ட்டாக இப்போ ஒருத்தர் கிரிட்டிக் எழுதுனாங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அதுவே மீம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு அது ஜாலியாக போயிடும் நான் வந்துடுவோம். பட் அது ஆக்சுவலாக பயங்கரமான ஸ்கில் அந்த மீம் பண்ணுறதெல்லாம். ஸோ நிறைய படங்கள் பண்ணுங்க, அண்ட் ஸோ ஹாப்பி ஃபார் சுல்தான். ஸோ மக்களுக்கு தியேட்டர் வந்து பார்க்கணும் அப்படின்னு என்ன சொல்ல சார் விரும்புறீங்க? இந்த படம் டோட்டலி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். ஸோ இது ஆரம்பிக்கும் போதும் சரி, இன்றைக்கி ரிலீஸ் ஆனதுக்கும் சரி, நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு டோட்டல் என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் எல்லா கஷ்டத்தையும் மறந்து உங்கள் ஃபேமிலியோட உங்கள் சின்ன பசங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு 2.5 மணி நேரம் வந்து என்ஜாய் பண்ணி விசில் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு எமோஷனோட ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலோட வீட்டுக்கு போகலாம். அதுதான் சுல்தான்லேருந்து நான் சொல்கிறேன். பாரம்பரிய உணவுகளை அறுசுவையிலும் ஒன்று மகிழுங்கள்.